நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேவ் யூ எவர். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்குற கேள்விக்கு இது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த காங் அடிக்கணும். பண்ணதே இல்ல அப்படின்னா ஹார்ன் அடிக்கணும். ஆமா இல்லைன்னு வாயில ஈஸியா சொல்லிட்டு போயிருக்கேன். அப்படி பண்ண முடியாது. அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க இந்த கேள்விக்கு, ஏண்டா இவெல்லாம் இந்த கேள்வி கேட்கிறா அப்படின்ட்டு. பாத்தீங்களா சிவா? ஓகே, ரெண்டு பேரும் தானே ஒரு பெண்ணுக்காக பயங்கரமா, இதெல்லாமே உங்க யங் டேஸ்க்கான கேள்விகள் தான். ஓகேயா? ஸோ என்னைக்காவது ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே பயங்கரமா கொத்து கொத்தா அமைச்சிருக்கீங்களா? அவ்வளோ அமைச்சிருக்கீங்க சார், வீட்லயும் பாக்குற மாதிரி இந்த சவுண்டையும் வீட்டையும் போயிருக்கீங்களா? ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்காவது வந்து நீங்க வந்து காதல் இருந்து அதை வந்து சொல்லாமலே ஒரு இதே முரளி அவர்களுமே உங்க சின்ன வயசு இந்த 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் எல்லாம் வரணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காதல் உங்க சொல்லாமலே உங்க மனசுல வச்சிருக்கீங்களா? இதே முரளி சார் கரெக்டரைசேஷன் என்ன பார்த்து தான் எழுதுனாங்க. ஆமா அப்படியா? ஓகே, been affected by gossip any time? Assault. ஓகே, cried on screen without glycerin? யா, எந்த படத்துக்கு இந்த சீன் தெரிஞ்சிக்கலாம்? நிறைய 3 பால்மேந்திர சார் படத்துல, அது ஒரு கனாக்களத்துல, அண்ட் காதல் கொண்டேன்ல புதுப்பேட்டையில், மயக்கம் என்ன அடுக்கலம்ல, அது ஆக்சுவலாக வரக்கூடாது, அதனால ஒன் மோர். அம்மா இறந்துட்டோன்னு அந்த பொண்ணுட்டு பேசுகிற சீன் இருக்கும் அடுக்கலத்தில், சும்மாவே அம்மா சென்டிமெண்ட்னா நான் கொஞ்சம் வீக்கு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துச்சு. ரெண்டு வாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துச்சு. இந்த வெற்றிமாறன் சார், எனக்கு தண்ணி வரக்கூடாது, ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு க்ரை ஹியர், தண்ணி வராமல் பண்ணுங்கன்னு சொல்லி அது இல்லாமல் இப்போ மறுபடியும் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இவன் அடுக்கலம் அந்த வெயில் அந்த சூடுக்கு தானா வந்து, அது வேற டிபார்ட்மெண்ட், அது வலி, அது வலி, வேற டிபார்ட்மெண்ட். ஓகே, பட் ஐ திங்க் மூணு படம் பார்க்கும்போது எவ்ரி டைம் அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நான் அழுவேன் சார். இப்போ உங்களை நேரில் பார்க்குறதுனால சொல்கிறேன், பட் ஆனால் கோவம் வரும் உங்கள் மேலே, சே சும்மா இந்த சீனை பார்த்தா எப்போ பாரு நம்ம அழுதுகிட்டே இருக்கோம் மேன் அப்படி. அவ்வளோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி கோவம் வந்துருச்சு போல், அதனால தான் படம் சுமாராக தான் போச்சு. ரொம்ப பாதிப்பு இருந்தது அந்த படத்தில், அவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஓகே, இப்போ ஹாவி வெவர் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சா? சிவகார்த்திகேயன் அப்படியே விம்பிளிக்கு விழாவே அவருக்கு கொடுக்குறோம். கீழே மேலே என்னங்க நான் தட்டிடுறேன், கீழே என்ன மேலே என்ன என்னைக்காவது ஓ இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க மறந்துட்டேன். ஆமா மறந்துடு, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. என்னைக்காவது தரையில உருண்டு பிறண்டு சண்டை போட்டிருக்கீங்க? ஏதாவது சண்டையில் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா? ஐயோ பயங்கரமா உருண்டிருக்கீங்க போல இருக்கு. பயங்கரமா பயமா இருக்கு. அந்த சம்பவத்தை பத்தி நம்ம பேசலாம். உங்களுக்கு அந்த சம்பவம் வாழ்க்கை? ஏய் யூ ஆர் எ டீசன்ட் பாய். இல்ல நம்ம கிட்ட யாராவது வர முடியுமா? வாய் சொல்லதா எதுவா தான வாயில ஓவரா பேசுவா அப்படினு ஓடிடுவாங்க. சரி, என்னைக்காவது ஓவர் ஆக்டிங் பண்ணி செம்ம பல்ப் வாங்கியிருக்கீங்க கேர்ள்ஸ் முன்னாடி? அது வாங்காத பையனே இருக்க முடியாது. யா தட்ஸ் ட்ரூ. யா ஓ மை காட், அப்படி வாங்கலனா அவன் பையனாவே இருக்க முடியாது. ஓகே, ட்ராவல்ட் இன் எ பஸ் ஆஃப்டர் ஸ்டார்ட் அப்?
இப்ப பெரிய ஸ்டார் ஆனா இல்ல நானே சொல்றேன் been in love காதல் சொல்லாம இதே முரளி மாதிரி நினைக்கிறேன் அழகு சீன் அங்கங்க தான் வந்திருக்கு நாலஞ்சு சீன் அதெல்லாம் கிளிசரின் இல்லாம இல்லாமே ஓகே வெரி குட்